ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் இன்று இங்கு ஸ்ரீ விஷ்ணு சகஸ் நாமத்தின் சிறப்பும் பிரமிக்க வைக்கும் பாராயண பலன்களும் மகா விஷ்ணு சகசநாமமும் எப்படி சில விஷயங்களை பத்தி பார்க்கலாம் வாங்கோ சஹசிரநாமம் சஹசிரநாமம் என்றால் ஆயிரம் நாமங்கள் பகவானின் திருப்பெயர்கள் சஹசிரம் என்றால் ஆயிரம் நாமம் என்றால் திருப்பெயர் பகவானுக்கு வெறும் ஆயிரம் பெயர்கள் ஆயிரம் நாமங்கள் என்று வெறும் எண்ணிக்கையில் மட்டும் சொல்ல வந்ததல்ல சகசிரம் என்பதற்கு பல பல என்றும் பொருள் உண்டு பலவே ஆபரணம் பேரும் பல பலவே என்று ஆழ்வார் சொல்கிறார் பகவானுக்கு எண்ணிலடங்கா நாமங்கள் எல்லோரும் புரிந்து கொண்டு சொல்வதற்கு ஏற்ப அங்கங்கே உள்ள இரத்தனங்களை சேகரித்து மாலை தொடுத்தது போல தொடுக்கப்பட்டதுதான் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் சஹஸ்ரநாமம் என்று சொன்னாலே அது ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையே குறிக்கும் ஆதிசங்கர பகவத் பாதாள் காஷ்மீரில் யாத்திரை பண்ணிய சமயம் தான் லலிதா சகஸநாமத்துக்கு பாஷ்யம் பண்ண வேண்டும் அதாவது உரை எழுத வேண்டும் அப்படின்னு நினைச்சார் தன்னுடைய சிஷ்யரை அழைத்து லலிதா நாமத்தை எடுத்துன்னு வர சொன்னார் சிஷ்யர் கொண்டு வந்து கொடுத்தார் அவரும் படித்தார் விஷ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ என்னப்பா இது விஷ்ணு சகஸ்ரநாமம்னா இது நான் இத கேட்கலையே நான் லலிதா சகஸநாமம்னா கேட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் லலிதா சகஸநாமா புத்தகத்தை எடுத்துன்னு வர சொல்றாரு அவரும் எடுத்து கொண்டு வர அது திரும்பவும் ஸ்ரீ விஷ்ணு சகஸநாமாவே இருந்தது அப்போ பகவத்பாதால் சிஷ்யரை பார்த்து கேக்குறார் நான் சொல்றது என்னப்பா நீ செய்யறது என்ன சுவாமி நான் என்ன செய்வேன் அங்க போய் ஸ்ரீ லலிதா சகசனாமத்தை எடுக்கணும்னு கைய வச்சா ஒரு சின்ன கன்னியா பொண்ணு வந்து நின்னு அதை கீழே வச்சுட்டு இதை எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்றா நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்றார் சிஷியர் அப்போ ஆதிசங்கரர் தன்னுடைய திரு உள்ளத்துல நினைக்கிறார் அந்த அம்பிகையே இங்கு பாலையாய் கன்னியா பொண்ணா வந்து அந்த எம்பெருமான் நாராயணனோட திருநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணும்படியா சொல்றா அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சது அப்பதான் அவர் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்நாமத்துக்கு பாஷ்யம் அதாவது உரை எழுதினார் இப்படி அந்த லலிதையே போற்றும்படியான லலிதமான சகஸ்ரநாமம் எல்லோரும் கொண்டாடும்படியான ஏற்றம் உடையது இந்த ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லா சகஸ்ரநாமங்களுக்கும் ஆதியான சகஸ்ரநாமம் இந்த ஆயிரம் திருநாமங்களுக்கு அப்படி ஏற்றமா ஆம் கேயம் கீதா நாம சஹசிரம் அப்படின்னு ஆதிசங்கர் பகவத் பாதாள் தன்னோட பஜகோவிந்தத்துல சொல்றார் நாமம் ஆயிரம் ஏத்து நின்ற நாராயணா என்று ஆண்டாள் தன்னுடைய திருவாய் மொழியில சாதிக்கிறாள் ஆம் சிறப்பும் ஏற்றமும் வாய்ந்ததுதான் அந்த சகசிரநாமம் சொல்லப்பட்டது யாராலே யுதிஷ்டர் கேட்டு பீஷ்மர் அருளியது உலக தர்மத்தை அறிந்தவர்கள் அப்படின்னு பாகவதம் பன்னெண்டு பேரை சொல்றது அவர்களுள் பீஷ்மரும் ஒருவர் இதிலேந்தே பீஷ்மருடைய பெருமை விளங்கும் பாரத போரின் போது தர்மத்தை பற்றியும் அதன் தன்மைகளை பற்றியும் கிருஷ்ணரிடம் தர்மபுத்திரர் கேட்கிறார் அதை கூறுவதற்கு தகுதியான நபர் பீஷ்மர் தான் அப்படின்றார் கிருஷ்ணர் அது மகாபாரதத்தின் இறுதி கட்டம் பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்தார் கர்ணனும் வஞ்சித்து கொல்லப்படுகிறான் குந்தி தேவி துக்கத்தோடு இருக்க கர்ணனின் மனைவியும் அவனுடைய உடல் மேல் விழுந்து கதறி அழுதாள் அவளோடு இன்னொரு பெண்மணியும் கர்ணனுக்காக அழுதாள் அதை பார்த்த தர்மபுத்திரர் கிருஷ்ணனைப் பார்த்து இவள் யார் இவள் ஏன் அழுகிறாள் என்று கேட்டார் அதற்கு கிருஷ்ணர் இவள்தான் தர்ம தேவதை இனி உலகத்தில் தர்மமே இருக்க போவதில்லை தர்மம் செய்வதற்கென்றே பிறந்தவன் கர்ணன் அவனே போய்விட்ட பிறகு பூமியில் எனக்கென்ன வேலை என்று உலகை விட்டு போகிறாள் தர்ம தேவதை அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர் தர்மபுத்திரரை பயம் சூழ்ந்து கொண்டது காரணம் பாண்டவர்களது பேரனான ஜனமேஜயன் ஆளும் போது இந்த நாட்டில் தர்மம் இருக்காதா என்கிற பயம்தான் அது தர்மம் மீண்டும் செழிக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று பரந்தாமனை கேட்க அவரோ அம்பு படுக்கையில் இருக்கும் பீஷ்மரை காண்பித்து அணையும் நெருப்பை போல இருக்கிறார் பீஷ்மர் அவர் போனால் தர்மத்தை சொல்ல யார் இருக்கிறார்கள் போ அவர் சொல்வதை போய் கேள் என்று தர்மபுத்திரரை அனுப்பினார் பீஷ்மரும் தர்ம தேவதை உலகை விட்டு சென்றதால் ஏற்பட போகும் அவலங்களை சொல்கிறார் அதாவது இனி உலகம் செழிப்பாக விளங்காது மழை பொழியாது பஞ்சம் பட்டினி ஊழல் இப்படி எல்லாமே குடிகொள்ளும் அப்படின்னு சொல்றார் அதை கேட்ட பாண்டவர்களுக்கு பயம் இதிலிருந்து அனைவரும் தப்பிப்பது எப்படி என்று கேட்டார்கள் அப்போது பீஷ்மரிடம் யுதிஷ்டிரர் ஆறு கேள்விகள் கேட்டார் அதாவது யுதிஷ்டிரோ கிமே கம் தெய்வத்தம் லோகே அப்படின்ற இந்த ஸ்லோகத்துல அந்த ஆறு கேள்விகளும் அடங்கியிருக்கு எவன் ஒருவனே தெய்வம் எவன் ஒருவனை மட்டுமே தெய்வம் என்று கொண்டாட வேண்டும் அவனை அடைவதற்கு வழி எது எவன் ஒருவனையே துதிக்க வேண்டும் எவனை அர்ச்சிக்க வேண்டும் தர்மங்களிலெல்லாம் சிறந்த தர்மம் எது யாரை வழிபட்டால் ஜன்ம சம்சார பந்தத்திலிருந்து முக்தி கிடைக்கும் இப்படி கேள்விகள் கேட்க இவை அனைத்திற்கும் ஒரே விடையாய் பீஷ்மர் இதோ இந்த மகாவிஷ்ணுவை வழிபட்டாலே இந்த மகாவிஷ்ணுவின் பெயர்களை தியானித்தும் துதித்தும் வணங்கியும் ஒருவன் செய்தால் அவன் எல்லாவித துக்கங்களையும் கடந்து விடுவான் தர்மம் மீண்டும் தழைக்கும் என்று சொல்லி ஸ்ரீ விஷ்ணு சகஸ்நாமத்தை சொல்கிறார் அதாவது அப்போ பீஷ்மர் வாயால் அருளி செய்ததுதான் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் இங்கே நமக்கு ஒரு கேள்வி கேட்க தோன்றலாம் ஏன் பீஷ்மர் போய்விட்டால் பகவானே இருக்கிறாரே தர்மத்தைச் சொல்ல என்று நமக்கு கேட்க தோன்றும் பகவான் இருந்து பிரயோஜனம் இல்லை அவரை விளங்க செய்யக்கூடிய மகான்கள் இருக்கணும் இந்த உண்மைக்கு சாட்சியமாகத்தான் பகவானே பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்தபடி சொன்ன அந்த நாமத்தை கேட்டார் பல பேர் கேட்டார்கள் அவர்களுடன் அந்த வாசுதேவனும் கேட்டான் அவன் சொன்னது கீதை கேட்பது சகசிரநாமம் இதே ஒரு ஏற்றம்தானே இந்த ஆயிரம் பெயர்களை சொல்லி பகவானை வேண்டினால் கொஞ்சமாவது தர்மம் பிழைக்கும் என்பது பீஷ்மர் வாக்கு இது இப்படி இருக்க பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் வந்து சிவபெருமான்ட்ட சொல்ற அதாவது ஸ்ரீ வாச்ச லகுஷ்ணு நாம பண்டிதைர் நித்யம் பண்டிதை நித்யம்யகம் பிரபோ இதுல லகு அப்படின்னா சின்னது அப்படின்னு அர்த்தம் அதாவது சின்னதா இருக்கக்கூடிய உபாயத்தை வழியை சொல்லுங்கோன்னு கேட்கிறான் பார்வதி தேவி ஏன் பட்டியத்தே பண்டிதை நித்யம் அப்படின்னா பண்டிதர்களால சொல்ல முடிஞ்சது அப்படின்னு அர்த்தம் அப்போ ஆயிரம் நாமங்கள் சொல்ல பண்டிதர்களால முடியும் படித்தவாளால

முழு சகசரநாமம் சொன்ன பலனையும் அடையலாம் அப்படின்னு பரமேஸ்வரன் பார்வதி தேவியின் சந்தேகத்தை நிவர்த்தி செய்யறார் இதுல ஸ்ரீ ராம 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 சொல்றோம் இந்த அக்ஷரத்துக்கு ஆயிரம் முறை சொன்ன பலன் இருக்கு இப்படி சொல்றதால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்கலாம் மராமரா மரா என்று சொல்லியே ராமநாமத்தை உச்சரித்த வேடனும் திருடனுமாக இருந்தவனே வால்மீகி மகரிஷியாக உயரவில்லையா அதுதான் ஸ்ரீ ராமநாமத்தின் மகிமை இந்த விஷ்ணு சகஸ்நாமத்தை ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு எல்லோருமே சொல்லலாம் முழுமனதோடு அந்த பகவானை சரணாகதி அடைந்து பலன்களை அவன் நிச்சயம் தருவான் பராசரபட்டர் விஷ்ணு சகஸ்நாமத்துக்கு பாஷ்யம் உரை பகவத் பகவத்குண தர்ப்பணம் அப்படின்றது அதற்கு பெயர் தர்பன் அப்படின்னா கண்ணாடி பகவத்குண தர்ப்பணம்னா பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை கண்ணாடி அப்படின்றது பொருள் விஷ்ணு சகசிரநாமம் அப்படின்ற போது பகவானுடைய நாமாக்களை சொல்றோமா இல்லை அவனுடைய குணத்தை சொல்றோமா அப்படின்ற சந்தேகமே வேண்டாம் அவனது குணங்களை தெரிவிக்கும்படியான நாமாக்கள் அவை ஒரு சின்ன கண்ணாடி எப்படி ஒரு பெரிய யானையோட உருவத்தை காட்டவல்லது இல்லையா அது போலத்தான் சர்வ வியாபகன் எங்கும் நிறைந்திருப்பவன் அவனை அந்த சின்ன திருநாமங்கள் படம் பிடித்து காட்டுறது ஸ்ரீ மகாபெரிவா தினம் பிக்ஷை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற சிஷ்யர்களை ஸ்ரீ விஷ்ணு சகஸ் பாராயணத்தை சொல்லும்படி சமிக்ஞை செய்வார்கள் தலையில கை நாளை கூட்டிக்கொண்டு சமிக்ஞை செய்வார்கள் அதாவது சுக்லாம் பரதரம் என்று ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் அவ எல்லாருமே ஸ்ரீ விஷ்ணு சாஸ்திரநாமத்தை தினமும் ரெண்டு ஆவர்த்தி சொல்லுவா ஸ்ரீ பெரியவா அதை சிரவணம் செய்து கொண்டே பிக்ஷை செய்யறது வழக்கம் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஒரு முறை தன்னோட நண்பர் ஷாமாவிடம் எனது இதயம் துடிக்கத் தொடங்கி என்னோட உயிர் மிகவும் ஆபத்தான நிலையில இருந்த போது இந்த நூலை நான் என்னோட மார்போடு வைத்து அணைத்துக் கொண்டேன் பகவானே என்னை காப்பாற்ற கீழிறங்கி வந்தது போல் அதையே நான் உனக்கு கொடுக்கிறேன் தினந்தோறும் குறைந்த பட்சம் ஒரு நாமத்தையாவது படி அது உனக்கு நன்மையே செய்யும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் இந்த காட்சி சென்னை மயிலாப்பூர்ல உள்ள ஷிரடி சாய்பாபா கோவில் சுவத்துல இன்னைக்கும் போனா பார்க்க முடியும் இத நான் ஒரு போனாக்குல படிச்சேன் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த நாமம் பகவானாலேயே அடையாளம் காட்டப்பட்டது நோய் தீர்க்க வல்லது கீதைக்கு சமானமா உலகத்துல ஏதேனும் உண்டா அப்படின்னா ஸ்ரீ விஷ்ணு சகஸ்நாமம் தான் இன்னும் கேட்ட தையை விட ஒரு படி உயர்வானது அப்படின்னே சொல்லலாம்

பிரவேசிக்காது தீராத நோயும் தீரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழலாம் நாமும் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் செய்வோம் நலமும் வளமும் பெற்று வாழ்வோம் அந்த மகாவிஷ்ணுவின் அருளை பெறுவோம் ஓம் நமோ நாராயணாய